Very good morning all of you. Today we are going to see example 1.26 is 108 a perfect square number. 108 அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின். ஸோ அதை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 108க்கு எல்சிஎம் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ 108க்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ டூ டேபிளில் எடுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பவுமே ப்ரைம் ஃபேக்டரை தான் நம்ம பிரிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ப்ரைம் ஃபேக்டர் எடுத்துக்க போகிறோம், டூ அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த 10 அப்படிங்கிறத எடுத்துங்க. 5 2 10, தென் அடுத்தது 4 2 8 அப்படிங்கிறத நம்ம போட்டாச்சு, ஓகேவா. தென் திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூ டேபிள் எடுத்துக்க போகிறோம். இங்கே 5 இருக்குது, 2 2 4, ரிமைனிங் 1 இருக்குது, ஸோ 14. 7 2 7 2 14, ஓகேவா. இப்போ நமக்கு 27 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த 27 அப்படிங்கிறத நம்ம ப்ரைம் ஃபேக்டராக பிரிக்கணும் அப்படின்னா 3 ஃபேக்டரில் போடலாம், அதாவது 3 மல்டிபிளில் போட போகிறோம். ஸோ 3, ஹவு மெனி 3s are 27 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 3s are 27, 9 3s are 27. ஸோ திரும்பவும் என்ன பண்ண போகிறோம், 9 3 டேபிளில் போட போகிறோம், 3 3s are 9. திரும்பவும் 3 டேபிளில் போடுறோம், 1 நமக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 108க்கு நம்ம எப்படி அந்த ப்ரைம் ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணோமோ அது எல்லாத்தையும் எடுத்து மல்டிபிள் எழுத போகிறோம். ஸோ 2 × 2 × 3 × 3 × 3. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்கொயர் அப்படினாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ரைம் ஃபேக்டராக பிரித்ததுக்கப்புறம் 2 2 பேர் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராக நம்ம பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கு என்ன இருக்கும், நமக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் வராது. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது எதுக்குள்ள நான் எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன், இப்படி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா. எழுதியாச்சு. இப்போ இங்கே எத்தனை டூஸ் இருக்குது பாருங்கள், 2 2s இருக்குது. அந்த 2 2s என்ன பண்ணலாம், நம்ம 1 2 வெளில எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே எத்தனை 3s இருக்குது பாருங்கள், 2 3s இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், 1 3 வெளில எடுக்கலாம். ஆனால் இந்த 3க்கு நமக்கு ஒரு பேர் இருக்கான்னு பாருங்களேன், இந்த 3க்கு நமக்கு பேர் இல்லை. ஸோ பேர் இருந்தால் தான் இது என்ன ஆகும், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அப்படி பேர் இல்லாதனால என்ன இருக்காது, இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, த ப்ரைம் ஃபேக்டர் 3 டஸ் நாட் ஹாவ் ஏ செகண்ட் பேர், அதாவது அதுக்கு ஒரு செகண்ட் பேர் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஹென்ஸ் 108 இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 2க்கு ஒரு 2 இருந்துச்சு, அது மேக 3க்கு ஒரு 3 எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த 3க்கு நமக்கு ஒரு செகண்ட் பேர் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ரூட்லேருந்து அதை வெளில எடுக்க முடியாது. அது எடுக்க முடியாததுனால இந்த 108 அப்படிங்கிற நம்பர் என்னவா இருக்காது, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ அதான் எழுதியிருக்கோம், த ப்ரைம் ஃபேக்டர் 3 டஸ் நாட் ஹாவ் எ செகண்ட் பேர், ஹென்ஸ் 108 இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இந்த சம்மில் டவுட் இருந்தால் கேட்கலாம்.